சரி, ஓகே ஓகே, கண்ட்ரோல் கண்ட்ரோல், சிரிக்காதீங்க. நீங்க மனசுக்குள்ள நினைச்சத வீட்டுல வாய விட்டே கேட்டாங்க. ஏண்டா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பட்டைய போட்டா எவன்டா நம்புவேன்? உன்னையெல்லாம் முழுசா தெரிய வேண்டாம், உன் மூஞ்சிய கூட பார்க்க வேண்டாம். நீ திரும்பி நின்று அந்த முதுகை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உங்க லட்சணம் என்னன்ட்டு. நீங்க எல்லாம் பட்டைய போட்டு இப்ப என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அத்தை விட்டுங்க. இப்போ லைஃப்ல சில பேர் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு சொல்வாங்கல்ல படையப்பாளர் ரஜினி சொல்வார்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்க்காத பார்த்த நொந்துடுவ, அதை காட்டாமலே வச்சிருப்போம். அது ஏன்னா ஒருவேளை அதை அவங்க பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்ணுவானா, இப்படி எல்லாம் பேசுவானா, இவனுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கிறது தெரியும், அப்ப இத்தனால நீ நடிச்சதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேட்டு பயங்கரமா ஃபீல் ஆகி ஒருவேளை நம்ம பக்கமே திரும்பி பார்க்காம இனிமே லைஃப்ல நம்மளை எங்கே கண்டாலும் தெரிச்சு ஓடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு உண்டு. அதனால அதை அவங்க கிட்ட நம்ம காமிக்க மாட்டோம். ஆனா எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எத்தனை பேருக்கு அதாவது உண்மைன்றது நல்லா அறைய செய்யும், டப்புன்னு நம்மளோட ஒரிஜினலை காமிச்சோம் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக நம்ம வாழ்க்கை பூரா அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு டைம் ஒரிஜினலாகவே உன் கேரக்டர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு காமிச்சிடும். ஏன்னா என்னைக்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ காமிக்க போகிற, இத்தனை நாள் அடக்கி உள்ளே வச்சுருந்து ஒரு நாள் வெடிச்சு நீ வெளியில் வர்றப்ப அதை பார்த்துட்டேன் அப்படின்னா அவன் திரும்பி எப்பயுமே வரமாட்டான். ஏன்னா அது அவனுக்கும் புதுசு, அவனுக்கு சாக்கு, அவனை அவன் வந்து உள்ளுக்குள்ள ஆசுவாசப்படுத்தணுமோ இல்லையா, பயந்து போய் கிடக்கும்ல புள்ள. அதுக்கு பதிலாக உன் ஒரிஜினல் கேரக்டர் முதல்ல நீ காமிச்சிடும். எவன் இருக்கான்னு அவன் இருக்கட்டும், அவன்கிட்ட அப்போ நீ வந்து பொறுமையாக போகலாம், செய்யலாம், பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவ ஆக்சுவலான்ட்டு. ஆனால் அதையும் அதை தவிர்த்துட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணுறது, இந்த ஜிம்மிக்கெலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஐயோ போயிடுமோ வந்துடுமோ பாதிச்சிருவோமோ, நாம் பாதிக்கப்படுவோமோ, விட்டுட்டு போயிட்டா நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது வேறு லெவலில் உங்களால் கண்ட்ரோலில் பண்ண முடியாது, அன்பிரேக்கபிள் ஆகிடுவீங்க. உங்களால் எதையுமே வந்து அதை எந்த சக்தியாலும் உலகத்தில் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, நீங்கள் அப்படி போய் நிற்கிறது. ஆனால் அன்னைக்கு அதை பார்த்துட்டு அவன் மறண்டு போய் நிற்பான். அதாவது இதனால சில பேர் சொல்லுவாங்க, இப்படி இதையுமே இல்லாமல் இப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் ஈரம்ன்றது இருக்கா? இருக்கு. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த ஈரம், எல்லா இடத்துலையும் ஈரம் வந்தா நம்மளை வந்து சாணி மிதிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க, புரியுதா? அதனால எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ, எந்தெந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ உங்களை நீங்களே உள்ளுக்குள்ளே ஹைடு பண்ணி தயவு செய்து வச்சுக்காதீங்க எப்பயுமே. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை, எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வேறு, உங்களுக்கு அது ஒரு நாள் பிரச்சனையாக வந்து முடியும். நாம் யார்? ஏன்னா நீங்கள் உண்மையிலே ரியலாகவே எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் ரியலாக வெளியே காட்டாத ஒரு விஷயம் டப்புன்னு வெடிச்சு வெளில வர்றப்போ இதுதான் இத்தனை நாளாக இவனோட ஒரிஜினலோ, அப்போ இத்தனை நாள் நம்மக்கிட்ட நடிச்சிருதானோ, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து, நீங்கள் எதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் எதையோ ஒன்று எதிர்பார்த்ததாய் அவன் இத்தனை நாள் நம்ம கூட இப்படியெல்லாம் நடிச்சிருந்துருக்கான் அப்படின்ற ஒரு நினப்பு. அதே மாதிரி போனதுக்கப்புறம், அவங்க போனதுக்கப்புறம் நாம் ஒரு தடவை இப்படி ஆனதுக்கு இவங்க எப்படி ஆகிட்டாங்க பாருடா, அப்போ இத்தனை நாள் இவங்களுக்காக நாம் இவ்வளோ தூரம் உள்ளே உட்காந்து அடைச்சி கட்டக்குறோமே, தயவு செய்து அந்த போயிடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எப்பயுமே போயிடாதீங்க. நீங்கள் யாரும் உங்கள் ஒரிஜினல்ன்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணி, யார்கிட்ட நீங்கள் எங்கே உங்களை அதை நீங்கள் உள்ள அட்டாச்மெண்ட்டுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை காமிச்சிடும். அதாவது நம்ம இப்படித்தான், ஆனால் எப்பயுமே இப்படி கிடையாது, ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவை இப்படித்தான் அப்படின்றதையும் காமிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். போகிறவன் போகட்டும், இருக்கிறவன் இருக்கட்டும், உங்களை அப்படியே ஏற்றுக்கிறவனை தாராளமாக நீங்கள் அவன்கிட்ட வந்து வாழ்க்கை பூரா நடிக்கலாம், அப்படியே ஏற்றுக்கிறவனை. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வைங்களே, இப்பேற்பட்டவன்ட்டெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. அவன்கிட்ட நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அது டோட்டல் வேஸ்ட்.